வெக்கேஷன் அப்படின்னாலே ஒரு மனுஷன் தன்னோட நார்மல் லைஃப்லேருந்து விலகி கொஞ்சம் பிரேக் எடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக தான். பட் அப்படிப்பட்ட வெக்கேஷனில் ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சீரீஸோட பேர் வெக்கேஷன் ஹாரர் ஸ்டோரிஸ். அண்ட் இந்த சீரீஸில் தினமும் ஒரு எபிசோட் அப்படின்னு டெய்லி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அண்ட் வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆயுஷ்மான் அண்ட் கீர்த்தி அப்படிங்கிற கப்பல் அவங்களோட ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக ஒரு ஷார்ட் ட்ரிப் பிளான் பண்ணி அவங்களோட கார்லேயே கோவா போயிருக்காங்க. பட் ரொம்ப தூரம் கார்லேயே ட்ராவல் பண்ணதுனால அவங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருந்திருக்கு. ஸோ தட் அவங்க புக் பண்ணி வச்ச ஹோட்டலில் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க புக் பண்ணி வச்சிருந்த ரூம்குள்ளே போன அவங்களுக்கு ஆரம்பத்திலேயே ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் காத்திருந்தது. இதுக்கான காரணம் அந்த ரூம்குள்ளே வந்து ரொம்பவே பேட் ஸ்மெல் வந்திருக்கு. அந்த ஸ்மெல் பார்த்ததும் ரொம்பவே கோவப்பட்ட ஆயுஷ்மான் அந்த ஹோட்டலுடைய மேனேஜருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம், அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே டயர்டாகவும் இருக்கும், இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா உங்கள் ரூம் முழுக்க ரொம்பவே பேட் ஸ்மெல் வருது, ப்ளீஸ் அதை க்ளீன் பண்ணி கொடுங்க இல்லைனா எங்களுக்கு வேறு ஒரு ரூம் மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டைம் வந்துட்டு கோவாவில் நிறைய டூரிஸ்ட் வரக்கூடிய சீசன் டைம் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு ரூமும் அவைலபிளாக இல்லை, அந்த ஒரு ரூம் மட்டும்தான் இருக்கு. ஸோ தட் மேனேஜரும் சார் அந்த ஒரு ரூம் மட்டும்தான் இருக்குது, நாங்கள் உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம் சார், அது வரைக்கும் கொஞ்சம் லாபியில் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த மேனேஜர் சொன்னதை கேட்டு ஆயுஷ்மானும் அவரோட ஒய்ஃபும் லாபியில் வெயிட் பண்ணுறாங்க. அண்ட் அந்த ஹோட்டலுடைய கிளீனிங் டீமும் அந்த ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ரூம் ஃப்ரெஷ்னரும் புதுசாக மாற்றுறாங்க. அண்ட் அந்த பேட் ஸ்மெல்லும் அந்த ரூமை விட்டு போயிடுது. ஸோ தட் ஆயுஷ்மானும் கீர்த்தியும் அந்த ரூமில் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதுலேருந்து ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே மறுபடியும் அந்த பேட் ஸ்மெல்லானது வர ஆரம்பிச்சிருது. பாதி தூக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பேட் ஸ்மெல்லை வந்து தன்னை எழுப்பி விட்டதுனால ரொம்பவே கோவப்பட்ட ஆயுஷ்மான் மறுபடியும் அந்த ஹோட்டல் மேனேஜருக்கு கால் பண்ணி இந்த பேட் ஸ்மெல் மறுபடியும் வந்துருச்சு, எனக்கு ஒழுங்காக ரூமை மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. பட் இந்த ஹோட்டலில் மட்டும் இல்லாமல் கோவாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஹோட்டலையும் ரூம்ஸ் அவைலபிள் இல்லை. ஸோ தட் அந்த ஹோட்டலோட மேனேஜரும் ஆயுஷ்மான் கிட்டே இந்த மாதிரி இன்றைக்கு ஈவினிங் கோவா பீச்சில் சீ சைட் ஆக்டிவிட்டீஸ்க்கான ஒரு பேக்கேஜை உங்களுக்காக நாங்கள் ஃப்ரீயாக புக் பண்ணி தரோம், அண்ட் நீங்கள் அதை முடிச்சுட்டு வரதுக்குள்ளே உங்களோட ரூமை மறுபடியும் நாங்கள் க்ளீன் பண்ணி உங்களுக்கு ரெடியாக வச்சிருப்போம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறாரு. ஸோ தட் ஆயுஷ்மானும் மேனேஜர் சொன்னதை கேட்டு அவர் ஒய்ஃபோட அந்த சீ சைட் ஆக்டிவிட்டிக்கு போகிறாரு. அண்ட் இந்த தடவை அந்த கிளீனிங் டீமோட சேர்ந்து அந்த மேனேஜரும் அந்த ரூமை க்ளீன் பண்ணுறதுக்காக போகிறாரு. அந்த ரூமில் இருக்கக்கூடிய பெட்ஷீட், கர்டன் அப்படின்னு எல்லாத்தையுமே புதுசாக மாற்றி அண்ட் இந்த தடவையும் அந்த ரூமில் இருக்கக்கூடிய ரூம் ஃப்ரெஷ்னரை சேஞ்ச் பண்ணுறாங்க. அண்ட் சேஞ்ச் பண்ணதும் அந்த பேட்ஸ்மேனானது உடனே எங்கிறது போயிருது. ஸோ ரூம் ஃப்ரெஷ்னர் தான் ப்ராப்ளம் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு ஆயுஷ்மான் கிட்டையும் கீர்த்தி கிட்டையும் கீயை ஒப்படைச்சிட்டு மேனேஜர் போயிடுறாரு. பட் இந்த தடவையும் ஒரு மணி நேரத்துக்குள்ளே மறுபடியும் அந்த பேட் ஸ்மெல்லானது வர ஆரம்பிக்குது. ஸோ ரொம்பவே கோவப்பட்ட ஆயுஷ்மான் இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை, நம்மளே இந்த ரூமை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமில் இருக்கக்கூடிய பெட்டு கீழே அண்ட் டேபிளு கீழே கர்டனுக்கு பின்னாடி அப்படின்னு எல்லா இடத்துலையும் இந்த ஸ்மெல் எங்கேருந்து வருது அப்படின்னு தேடி பார்த்துருக்காரு. இப்படியே தேடிக்கிட்டே அந்த ரூமில் இருக்கக்கூடிய பாத்ரூமுடைய ஃப்ளஷ் டேங்கை செக் பண்ணி பார்த்துருக்காரு. அந்த ஃப்ளஷ் டேங்கை செக் பண்ணி பார்த்த ஆயுஷ்மானுக்கு பயங்கரமான ஷாக். இதுக்கான காரணம் அந்த ஃப்ளஷ் டேங்குக்குள்ளே ஒரு துண்டிக்கப்பட்ட, அதாவது துண்டு துண்டாக வெட்டப்பட்ட ஒரு மனுஷனோட கையானது ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு கட்டப்பட்டு அந்த ஃப்ளஷ் டேங்குக்குள்ளே போடப்பட்டிருந்தது. அண்ட் இதுதான் அந்த ரூமில் வந்த அந்த பேட் ஸ்மெல்லுக்கான காரணம். ஸோ ரொம்பவே அலர்ட்டான ஆயுஷ்மான் உடனே அந்த ஹோட்டல் மேனேஜருக்கும் போலீஸ்க்கும் கால் பண்ணுறாரு. போலீஸும் வந்துடுறாங்க. வந்த போலீஸ் ஆயுஷ்மான் கிட்ட, கீர்த்தி கிட்ட, அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கிட்ட அப்படின்னு எல்லோருக்கூடியும் ஒரு ஷார்ட் இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு அந்த கையவும் கலெக்ட் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அண்ட் அது ஒரு வாரத்துக்குள்ளே அந்த கையுடைய ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வருது. அண்ட் அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி போலீஸ் நடத்துகிற இன்வெஸ்டிகேஷனில் அந்த கையோட சொந்தக்காரர் ஒரு ஃப்ரெஞ்ச் டூரிஸ்ட் அப்படின்னும் அண்ட் அந்த டூரிஸ்ட் ஆயுஷ்மான் அண்ட் கீர்த்தி அந்த ரூமில் தங்குறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த ரூமில் தங்கியிருக்காரு அப்படின்னு தெரிய வருது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஃப்ரெஞ்ச் டூரிஸ்ட் இப்போ எங்கே இருக்காரு, உயிரோடு இருக்காரா, திரும்ப ஒரு ஊருக்கு போனாரா அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு அன்சால்வ்டு மிஸ்டரியாக தான் இருக்குது. அண்ட் இந்த ஸ்டோரி பேஸ்ட் ஆன ட்ரூ இன்சிடென்ட்.